ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் புது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானமான கடகராசியில் இருக்காரு, புதனோடு சேர்ந்திருக்காரு. உங்கள் ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, நான்காம் இடமான விருச்சிக ராசியில் கேது, ஆறாம் இடமான மகர ராசியில் சனி, ஏழாம் இடத்துல குரு, ஒன்பது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடம், பத்தாம் இடத்துல எட்டு ஒன்பது சுத்தம் பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு. விரயஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்குள்ள வராரு. அதனால ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு புதன் சாதகமற்ற பலன்களை கொடுப்பாரு, விரயங்களை ஏற்படுத்துவாரு, தேவையில்லாத கடன்களை அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருப்பாரு. பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ராசியில இருக்கிற சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இரண்டாம் இடம்ங்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். நீச்சஸ்தானமா இருந்தாலும் உங்க ராசிக்கு மூன்று பத்துக்குடிய சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா உங்க ராசிக்கு ராசிநாதன் சூரியனுக்கு எதிரி சுக்கிரன், அதாவது சமபலம் உள்ளவர், அவரு நீச்சஸ்தானத்துக்கு போறதுனால, இரண்டாம் இடத்துல நீச்சஸ்தானத்தை அடையிறதுனால சற்று பண வரவுகள் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும், எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. இனிமையான பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பேச்சு சாதுரியத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. பதினாறாம் தேதி 16th August உங்க ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானமான கடக ராசியிலிருந்து உங்க ராசிக்குள்ள வராரு. இதுவே ஒரு பெரிய யோகம். உங்களுடைய செயல்பாடுகளில் இழப்புகளையும் செலவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சூரியன் உங்க ராசிக்குள்ள வரதுனால பல நல்ல விஷயங்கள் நடக்கும். மனோதிடம் அதிகரிக்கும், செயல்பாடுகளில் நேர்மை அதிகரிக்கும், செய்யற காரியத்தில் நேர்த்தி அதிகரிக்கும். இது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா ஒரே ஒரு சின்ன சங்கடம் என்ன அப்படின்னா, ராசியில ஏற்கனவே செவ்வாய் இருக்காரு, சூரியனும் உள்ள வரதுனால இரண்டு உஷ்ண கிரகங்கள் சேருகின்ற காரணத்தினால உடலில் உஷ்ணத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் குரு பார்வை ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். அதே சமயம் மாத பிற்பகுதியில் 26th தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்திற்கு புதன் பெயர்ச்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். இந்த உச்ச பலத்தை அடைகின்ற அந்த 26th தேதியிலேருந்து பார்த்தேன்னா சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறாரு. ஏன்னா நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்கமாகும். அதனால உங்களுக்கு வேலை தொழில் போன்ற விஷயங்கள்ல பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கு 26th தேதிக்கு மேலதான் யோகமே வருது. அதனால இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள ஆண் பெண்கள், வேலை சம்பந்தமாக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை தேடுவதில் இருக்கின்ற மும்முரத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த மாதத்தில் நீங்க ஏற்படுத்திதான் ஆகணும். மாத முற்பகுதியில 12th தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை கிடைச்சா உண்டு, இல்ல அப்படின்னு கேட்டா 26th தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வேலையில் சேருவதற்கோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு சப்தமஸ்தானத்துல குரு இருக்காரு, ராசியில சுக்கிரன் இருக்காரு, இந்த 12th தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த 12th தேதிக்குள்ளார நல்ல செய்திகள் ஃபிக்ஸ் ஆறதுக்கு உண்டான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு அப்படின்னு பார்த்தா 26th தேதி வரைக்கும் பெருசா நல்ல விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. களத்திர காரக நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால 26க்கு மேல நல்ல செய்திகள் வரும் சூழ்நிலை இருக்கு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சொன்னது போல வேலையில உள்ளவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசமஸ்தான அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துல இருக்க 12th தேதியிலேருந்து 26th தேதி வரைக்கும் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு டென்ஷனான எரிச்சலான மனோபாவத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை. மேலதிகாரிகளின் கெடுபடிகள், நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள், ஃபினான்ஷியல் டீலிங் உள்ள கம்பெனியில ஒர்க் பண்றவங்க, இல்ல கேஷ் கவுண்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் சற்று நிதானத்தோட கவனமா இருந்துக்கிறது நல்லது.
உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒரு தொய்வை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும், குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இரண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துல 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால குடும்ப தேவைகளுக்காக செலவினங்கள் ஏற்படும், குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்தின் தேவைகளுக்கு செலவு ஏற்படும் போது வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். குடும்பத்துல உங்களால வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது, குடும்ப உறுப்பினர்கள் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அட்வைஸ் கொடுக்கறதுல நல்ல திறமையா இருப்பாரு, ஆனா செயலாற்றுவதில் தடுமாற்றத்தை சந்திப்பாரு. அதனால உங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்கள், சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் வாழ்க்கை துணை கூட சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. கோபப்பட்டு பேசி பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் இருக்கார்கள். அதனால அவர்களை பற்றிய கவலைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில், இந்த மாசத்துல இருக்கு. இந்த சிம்ம ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்து அதிபதி விரயத்துல இருக்கும்போது நிறைய பேசுவீங்க, அதனால பலன் வராது. 9ஆம் தேதி வரைக்கும் பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் வந்து ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 100 வார்த்தை பேசுவீங்க. அதனால வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் காரணமாக லாபங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் லாபம் அப்படின்னு பார்த்தா 10% இருந்ததுதான் பெரிய விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடியதே வந்து 9ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம், 12ஆம் தேதிக்கு மேலே இன்னொரு மாற்றம், 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம், 26ஆம் தேதிக்கு மேலே தனலாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த தேதிகளில் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வருவதற்குண்டான சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த ராசியில, அதாவது சிம்ம ராசியில பிறந்த பூமி தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ராசியில இருக்கிற செவ்வாய், பூமிக்காரகன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அண்ட் செவ்வாயின் பார்வை 4ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு பூமி தொடர்புடைய அனைத்து விஷயங்களிலும் லாபங்கள் ஏற்படுவதற்கும் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில செலவினங்கள் ஏற்படும், மாத பிற்பகுதியில செலவினங்கள் கட்டுக்குள் வரும். குடும்ப தலைவிகளின் பண தட்டுப்பாடுகள், அதனால மனசுல சஞ்சலம் போன்ற எரிச்சல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள், சிம்மராசியில் பிறந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா 26ஆம் தேதி வரைக்கும். 12ஆம் தேதி இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள வர ராசியில இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறாரு. அதன் காரணமாக கலைத்துறை நண்பர்களுக்கு சாதகமற்ற பலன்கள் ஏற்படும். அதனால உங்களுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிஸ்கியூல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், மினிஸ்கியூல்னா சின்ன சிறு சந்தர்ப்பங்கள் வரும். ஆனா அதையும் விடாமல் நீங்கள் கைப்பற்றி தொழிலை செய்து வர 26ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்த்த நல்ல பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்க ராசிக்கு உண்டான நல்ல விஷயங்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்ட்டு பார்த்தா குரு தான், அவரே வக்கரமா இருக்காரு. அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதோ அல்லது சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதோ அல்லது சிவ வழிபாடு செய்வதோ இல்லை, இது மூலத் தவிர வாழும் தெய்வங்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் குருமகா சன்னிதானங்களை வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு பலவித நன்மைகளையும் சங்கடங்களையும் நன்மைகளை ஏற்படுத்தி சங்கடங்களை வராமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான சாதகமான தேதிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் மாசத்துல 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 14, 15, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி சாதகமான பலன்களை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மதியம் 3:48 துவங்கி 27ஆம் தேதி விடியற்காலை, அதாவது 26ஆம் தேதி நடுநிசி ராத்திரி 12:52
சந்திராஷ்டமம் முடிவடைகின்றது. சிவ வழிபாடு செய்து வர அல்லது குரு வழிபாடு செய்து வர சங்கடங்கள் வராமல் உங்களை பாதுகாப்பதற்குண்டான வழிவகைகள் ஏற்படும். ஓ